எல்லோருக்கும் வணக்கம். சொல்வனம் உங்களை வரவேற்கின்றது. சொல்வனம் வெல்கம்ஸ் யூ. செப்டம்பர் 25, 2022 அன்று சொல்வனம் இலக்கிய இதழ் 279 யூன் சோயின் சோலோ ஒர்க்ஸ் ஃபார் பியானோ என்ற கதையின் தமிழாக்கம் செய்தவர் எழுத்தாளர் மைத்ரேயன் அவர்கள். கதையின் பெயர் பியானோவில் தனி வாசிப்புக்கான சாகித்யங்கள், பாகம் 2. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். சனிக்கிழமை காலையில் தன் ஸ்டைன்வே பியானோவின் முன் வழக்கம் போல் அவர் அமர்ந்திருந்தார். உடனடியாக மேஜர் மற்றும் மைனர் இசை வரிசைகளை வேகமாக வாசிக்கவில்லை. மாறாக ரஹ்மானினாஃபின் பியானோ கான்சர்ட்டோவில் 2வது சாகித்யத்தின் இசை குறிப்புகளை எடுத்து அதன் 2வது இயக்கம் இருந்த பக்கத்தை திறந்தார். அட்டாஜோ சாஸ்டினோடு கூட்டிசையின் அறிமுகம், கமகங்களை கொணரும் சுரங்கள், பிறகு சுரங்களில் இ மேஜர், பியானோவின் நுழைவு, அவர் பியானோ நுழைவு பகுதியை வாசித்தார். ஆஸ்டினாட்டோ ஆர்பிஜோ, குழலிசை நுழைவு, அவர் குழலிசையின் பங்கை குரலால் இமிழ்த்தபடி பியானோவை வாசித்தார். கிளாரினெட் நுழைவு, கிளாரினெட்டின் பங்கை இப்போது இமிழ்ந்தார். பிறகு ஏதும் செய்யாமல் வாசிப்பதை நிறுத்திவிட்டு மெல்ல முன்னே சரிந்தார். பியானோவின் மேல் மூடியின் மீது நெற்றி படும்படி சாய்ந்திருந்தார். ஆனால் ரஹ்மானினாஃபின் இசையை வாசிக்கையில் அவர் நினைத்தது என்னவோ மூன்லைட் சொனட்டாவை தான். சாஷாவின் சொனட்டா அது. அவருடைய பயிற்சி கூடத்தில் லியாங் லியாங் அந்த சாகித்யத்தை வாசிக்கும் போது சாஷா அவரை தொலைபேசியில் அழைத்தது தற்செயலாக நடந்த நிகழ்வா என்ன? அந்த நேரத்திற்கு அது ஏதோ அதற்கு ஏதோ பொருள் இருந்ததைப் போல தெரிந்தது. ஆனால் இப்போது அது அத்தனை முக்கியமான உடன் நிகழ்வில்லை என்று அவர் அலசி பார்க்க ஆரம்பித்தார். நிறைய பேர்கள் சி ஷார்ப் மைனஸ் சொனாட்டாவை வாசிக்கிறார்கள். இந்த சாகித்யத்துடைய ஒலிப்பதிவுகளில் 19,666 வாசிப்புகள் யூடியூபில் மட்டுமே இருந்தன. மூன்லைட் வால்ஸ் அல்லது டர்க்கிஷ் மார்ச் அல்லது மினிட் வால்ஸ் இவற்றை நாம் எதிர்கொள்ள நேராத இடங்கள் ஏதாவது இருக்கும் என்றால் அவை இசை பல்கலைகள் மட்டும்தான். அங்கு இவை மிகவும் பரவலாகிவிட்ட சாகித்யங்கள் தவிர வியப்புணர்வை எழுப்பாதவை என்று கருதப்படுகின்றன. அதனால்தான் அந்த பண்டிதர் வகுப்பில் சோர்கினிடம் அவர்களுக்கு கிட்டிய கடைசி வகுப்பு அது. பியானோவிடம் செல்லும் முறை சாஷாவுக்கு வந்தபோது அவள் தன் கைகளில் இருந்த எல்லா வளையல்களையும் அவளருகே இருந்த பெஞ்சில் கழட்டி போட்டுவிட்டு புகழ்வாய்ந்த அந்த 2வது இன்வர்ஷன்களை துரித கதியில் மேல் நோக்கி வாசிக்க தொடங்கிய போது அங்கு எல்லா நடுவேயும் அப்படி ஒரு ஆச்சரியம் அங்கு எழுந்தது. ஜிசிஇ 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 என்று அவள் விசைகளை தட்டிய போது இந்த மூன்லைட்டா நிஜமாகவா? அவளை கேட்க அமர்ந்திருந்தவர்களிடையே இதை ஏற்க மறுக்கும் மனநிலை எழுந்தது. அவர்களில் அநேகர் இந்த சாகித்யத்தை தாமே வாசித்திருப்பார்கள். அவர்களுக்கு 10 அல்லது 11 வயது இருக்கையிலேயே அதன் கடினமான 3வது இயக்கத்தையும் வாசித்திருப்பார்கள். அவள் வாசித்துக் கொண்டிருக்கையிலேயே அவர்கள் ஒவ்வொருவரும் தாம் இதையோ அல்லது மற்றதையோ வேறு விதமாக வாசித்திருப்போம் என்று யோசித்திருப்பார்கள். இன்னும் செவ்வையாகவும் தான். ஒரு கால அவர்கள் எல்லாரும் பட்டப்படிப்பை முடிக்கும் தருவாயில் இருந்ததால் வழக்கத்தை விட கடுமையான விமர்சனத்தை பரஸ்பரம் மேற்கொண்டார்களோ என்னவோ. விருந்துகளும் நிகழ்ச்சிகளில் வாசிப்பதும் ஒருபுறம் நடக்கையில் படிப்பில் கட்டாயமாக வைக்கப்பட்டிருந்த ஒரு கருத்தரங்கிலும் பங்கெடுக்க வேண்டி இருந்தது. அது வேலை வாய்ப்புகளில் அவர்கள் முன் இருந்த பல தேர்வுகளை எடுத்துரைக்கும் கருத்தரங்கு. ஆசிரியர், பக்கவாதிய இசைஞர், நிறுவனங்களில் சேராது
தனி வாய்ப்புகளை தேடும் கலைஞர், பிற கலைஞர்களின் தொழில் வாய்ப்புகளை நிர்வகிக்கும் வியாபார மேலாளர், தவிர சர்ச்சுகளில் ஆர்கன் எனும் கருவியை வாசிப்பவர் என்ற வேலையை கூட அங்கு முன்வைத்தார்கள். உங்களுடைய கல்வி கடன்களை எப்படி அடைப்பது என்பது பற்றியும் ஒரு தகவல் பிரசுரக்கட்டு வழங்கப்பட்டது. இந்த பண்டிதர் வகுப்புக்கு பிறகு அவர்களுக்கு வேறு பண்டிதர் வகுப்புகள் அளிக்கப்படாது என்று சொல்லப்பட்டது. எனவே இந்த இறுதி வகுப்பில் நிகழ்த்தி காட்டவிருந்து அவர்கள் ஒவ்வொருவரும் தம்மை ஆழமாக வெளிக்காட்டும் ஒரு சாகித்யத்தை தேர்ந்தெடுத்திருந்தனர். ஜோ வாசித்தது கேஷ்வினின் ஒரு அமைப்பு, பென் தேர்ந்தெடுத்தது அவ்வளவாக வெளியே தெரிய வராத ஒரு உருப்படி, ஐவ்ஸ் அமைத்தது தொழில்முறை கலைஞனாக வரப்போகிறவன் என்று கருதப்பட்ட ஆல்பர்ட் மறுபேச்சுக்கே இடம் கொடுக்காத ஒரு சாகித்யத்தை வாசித்தான், லிஸ்டின் பி மைனர். ஆல்பர்ட்டுக்கு இருந்த நினைவுப்படி சாஷா வாசித்த மூன்லைட் மோசமாக இல்லை. சோர்கினின் எந்த மாணவரும் ஒருபோதும் மோசமாக வாசித்ததில்லை. அவள் எப்படி பியானோவின் விசைப்பலகையை தன் தலையை குனிந்து கொண்டு பார்த்தபடி அந்த சாகித்யத்தை வாசித்தாள் என்பது அவருக்கு நினைவிருந்தது. அது அவளுடைய முத்திரை உடல் பாவனை. வேறு இடங்களில் அவள் எப்போதும் சிரிப்புடன் இருப்பவள், சில நேரம் நிறுத்தக்கூட இயலாமல் சிரிப்பவள். ஆனால் பியானோ முன் எப்போதுமே சோகமாக காட்சி தருகிறாள். ஓர் ஆக்டிவ் விசையை தொட அவளுடைய இடது கை எப்படி நீளும், தேவையில்லாத ஆனால் அழகானதோர் வட்டத்தில் அவளுடைய வலது கரம் உள்ளே நுழைந்து வெளியேறும், அப்போது முழங்கையும் மணிக்கட்டும் எப்படி பளிச்சிட்டு மறையும். அந்த காட்சியை அவர் மீண்டும் நினைவு கொண்டார். அதை தாண்டி அவரால் மற்ற மாணவர்கள் அவளுடைய வாசிப்பை, அதன் சாதாரண தன்மையை, பிழையேதும் இல்லாத தன்மையை எப்படி கேட்டார்கள் என்பதை பார்க்க முடிந்தது. அவரும் தான் கேட்டுக்கொண்டிருந்தார். ஜாஷா, சோரோகன் கூப்பிட்டு இடைமறித்தார். எல்லா மாணவர்களும் அதை கவனித்தார்கள். அவளுடைய சொந்த பெயரை சொல்லி அவர் அழைத்தார். அந்த முகவாய், நீங்கள்லாம் அதை எப்படி சொல்றீங்க, முகவாயை உயர்த்து, உற்சாகமாக இரு. அவர்களுடைய இசைக்குறிப்பு புத்தகங்களில் எழுதுவதற்கு அவர் பயன்படுத்துகிற தங்க பேனாவால் அவளுடைய முகவாயை அவர் தொட்டார். ஏனோ கையால் அவர் தொட்டிருந்தால் எப்படி இருக்குமோ, அதைவிட இந்த செய்கை கூடுதலான நெருக்கமான உணர்வை காட்டியது. ஆமாம், அதோடு இங்கே மென்மையாக ஆனால் சற்று சீண்டுவது போல சொன்னார், நமக்கு இந்த இடத்தில் என்ன இருக்கிறது? ஒரு கால அளவைக்கான முத்திரை. அது என்ன சொல்கிறது? நேரத்தை குறை. பேனாவால் அவர் துரித கதியை தட்டி காட்டினார். சாஷா துவக்க பகுதியை மறுபடி வாசித்தாள். இப்போது கொஞ்சம் வேகமாக வாசித்தாள். இது பந்தயமில்லை சாஷா, இப்போது காலகதியை பார். காலகதி இங்கே அராஜியோ. சற்று மெதுவாக வாசித்தாள். சரி, ஆனால் இசைக்கு நாடித்துடிப்பு வேண்டும். அதில் நாடித்துடிப்பு இல்லாவிட்டால் அது இறந்து விட்டிருக்கும். அவள் மறுபடி முயன்றாள். இன்னும் சில சிறு பகுதிகளை வாசித்தாள். துரிதமாக வாசித்தாள். பிறகு மெதுவாக, இன்னுமே மெதுவாகவும் வாசித்தாள். வாசித்தவள் ஓரிடத்தில் முழுதுமாக நிறுத்திவிட்டு அடக்கமாக தன் கைகளை தன் மடியில் வைத்து கொண்டு இருந்தாள். அவள் அசைவின்றி அமர்ந்திருந்தாள். அவள் அழப்போகிறாள் என்று ஆல்பர்ட்டுக்கு தோன்றியது. அவளை எச்சரிக்க வேண்டும் என்று அவன் நினைத்தான். அழுகிற மாணவர்களை சோரோக்கின் பொறுத்து கொள்ளாதவர். ஆனால் விசித்திரமான இந்த மாலை பொழுதில் அவர்களுடைய ஆசிரியர் கோபப்படவில்லை என்பதுதான் நடந்தது. மாறாக அவர் சபை நாகரிகம் உள்ள ஒரு சைகையை செய்தார். சாஷா பியானோ பெஞ்சிலிருந்து எழுந்திருந்து தன் இடத்தை அவருக்கு விட்டு கொடுத்தாள். தன் இருக்கைக்கு அவள் திரும்பிய போது அவளுடைய உயர்த்திய குதிகால் கொண்ட பாதணிகள் எழுப்பிய ஒலியை தவிர வேறெந்த ஒலியும் அங்கு இருக்கவில்லை. அவர்கள் எல்லாருமே ஒரு அரங்கில் நடக்கும் நிகழ்ச்சிக்கு என்பது போல முறையான உடுப்புகள் அணிந்திருந்தனர். அவளுடைய வழக்கமான பூட்ஸ் இல்லாததோடு வழக்கமாக அவள் அணியும் அவளை நடுவயதினர் போல காட்டும் பித்தாங்கள் கொண்ட கருப்பு ஸ்வெட்டரையும் அவள் அன்று அணிந்திருக்கவில்லை. சாஷா அமர்ந்த போது ஜோ தன் கையை அவளுடைய முழங்காலில் வைத்து அவளுடைய கால் முட்டியை தடவி கொடுத்தான். பெஞ்சில் அமர்ந்த சோரோகின் தன் தலையை சற்று குனிந்து அவர்கள் எல்லார் புறமும் கடுமையான ஒரு பார்வையை செலுத்தினார். நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். ஒவ்வொருவரும் இது மிக எளிமையானது என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் ஒன்று சொல்வேன். குறைந்தது அவள் வாசிக்கும் போது, அவர் சரியான வார்த்தைக்காக துழாவினார், மேற்கோள் குறிகள் இல்லாமல் வாசித்தாள்.
தன் மேலங்கியை சரியாக்கி கொள்ள தன் தோள்களை உலுக்கிக் கொண்டார். தன்னுடைய பிரம்மாண்டமான கைகளை நீட்டிக் கொண்டார். நான் இப்ப உன்னை உங்களுக்கு காட்டப் போகிறேன். அவர் வாசிக்க தொடங்கினார். பிற்பாடு நால்வதான அவர்களின் குழுவினர் இசைக்கல்லூரி கட்டடத்தின் கூரையில் சரளைக்கல் பரப்பப்பட்டிருந்த சமதளத்தில் சந்தித்தனர். காற்று போக்கிகளின் மீது சாய்ந்தபடி பெண்ணுடைய முதுகு பையிலிருந்து எடுக்கப்பட்ட பாப்ஸ் நீல ரிப்பன் பியர் பான குவளைகளை திறந்து கையில் பிடித்தபடி நின்றார்கள். ஆல்பர்ட் மட்டும் தன் குவளையை திறக்காமல் பிடித்திருந்தான். ஒவ்வொரு குவளையின் அடைப்பும் அதன் பிடியால் திறக்கப்பட்ட போது எழும் ஒலியை கேட்க சகிக்காமல் தன் காதுகளை பொத்திக் கொள்ள வேண்டும் என்றும் உடனே அகன்று போய்விட வேண்டும் என்றும் அவனுக்கு எழுந்த உந்துதலை சகித்துக் கொண்டிருந்தான். தான் மட்டும் தனியாக இருக்க வேண்டும் என்றும் ஒலி புகாமல் தடுக்கப்பட்ட ஏதோ ஒரு இருண்ட இடத்தில் போய் அமர்ந்து கொண்டு அவன் என்ன கேட்டிருந்தானோ அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவனுக்கு அவசரமான தேவை இருந்தது. மற்ற மாணவர்களில் வேறு யாராவது கவனித்தார்களா என்று அவனுக்கு தெரிந்திருக்கவில்லை. ஆனால் அவனுடைய ஆசிரியரின் வாசிப்பில் ஒரு தெளிவான செய்தி இருந்ததாக அவனுக்கு பட்டது. அது என்ன என்று முடிச்சவிழ்த்து பார்க்க வேண்டும் என்று அவன் விரும்பினான். ஆனால் அங்கே சாஷா இருந்தாள். அவனுக்கும் பெண்ணுக்கும் இடையே இருந்தாள். தன் கால்களை ஆடை விளிம்புக்கு கீழே இழுத்து மடித்து வைத்திருந்தாள். அவளுக்கு குளிராக இருந்தது என்பது போல தெரிந்தது. அப்போது குளிராக இருந்ததா? அவனுடைய புலனுணர்வுகள் எல்லாம் கூட்டீட்டப்பட்ட நிலையில் இருந்ததாக அவன் உணர்ந்தான். மேற்கு திசையில் ஹட்சன் ஆற்றின் மேலாக மென் காற்று வீசிக் கொண்டிருந்தது. அதை தன்னால் சுவைக்க முடிந்தது போல அவனுக்கு தோன்றியது. டார் தண்ணீர் மற்றும் அழுக்கான லிண்டன் மரங்களின் சுவடுகள் அடங்கிய காற்று, ஒன்றின் கீழ் 9 தடத்தில் செல்லும் சுரங்க ரயில் தரையடியிலிருந்து மேலேறி வெளியே வந்து மார்னிங் சைட் ஹைட்ஸும் ஹார்லமும் சந்திக்கும் இடத்தில் உள்ள 125 தெரு நிறுத்தத்தின் உயர்த்தப்பட்ட நடை மேடைகளை அடைந்த போது எழுப்பிய அதிர்வுகள் கொண்ட பேரொளி, பளியிரென்ற இளஞ்சிவப்பு நிற கால்களும் கழுத்து இறகுகளில் எண்ணெய் பூச்சின் பலவண்ண ஒளிவும் கொண்ட மாடப்புறாக்கள், தம் தொண்டைகளுக்குள் அவை விடாது தொடர்ந்து எழுப்பிய மெல்லிய ஒலிகள், உரு தெளிவுற்று தெரிந்த ஆற்றோரத்து மாதா கோவிலின் கூம்பு, அதில் 74 காரிலான் மணிகள் பொருத்தப்பட்டிருந்தன. காரிலான் மணிகளை வாசிக்க தெரிந்த ஒருவர் அங்கு வரிசையாக பொருத்தப்பட்ட மரத்தண்டுகளை தம் முஷ்டிகளால் அடித்து 4 அங்க ஒத்திசைவுகளாலான இசை ஒளியை எழுப்ப முடியும். மழை வருகிறாற் போல தெரிகிறது என்றான் பென். அது ஆல்பர்ட்டின் கூர்மைப்பட்டிருந்த உணர்வுகளில் தட்டுப்பட்ட ஏதோ சாத்திய பாட்டோடு இசைந்த முன் ஊகமாக தெரிந்தது. சாஷா அவன் அருகில் நெருங்கி அமர்ந்திருந்தாள். அவள் அந்த குவளையில் இருந்த பியரை அருந்து கையை உயர்த்திய ஒவ்வொரு தடவையும் அவளுடைய கை அவனை உரசியது. அந்த மாலையில் அவள் வாசித்த நிகழ்ச்சியை பற்றி ஏதோ சொல்ல அவன் விரும்பியிருந்தான். அது பழுதற்றதாகத்தான் இருந்தது என்று சொல்ல நினைத்தான். ஆனால் அதை என்ன சொற்களால் சரியாக சொல்வது என்று அவனுக்கு இன்னும் புலப்பட்டிருக்கவில்லை. ஜோ திடீரென்று குதித்து எழுந்தான். பளபளக்கும் சிறகுகளை அடித்து புறாக்கள் எழுந்து பறந்து போயின. கைப்பிடிச்சூரின் மீதேறி தன் கைகளை விரித்து நின்றான். வழக்கமான ஜோ அடுத்து அவன் கீழே தலை குப்புற விழப்போவது போல பாவலா செய்தான். அவர்கள் யாரும் அதை பார்க்கவில்லை. அவன் திரும்ப வந்து அவர்களோடு சேர்ந்து கொண்ட போது அவன் சாஷாவிடம் ஒரு பெட்டியிலிருந்த சிகரெட்டுகளை நீட்டினான். அதன் மூடி திறந்திருந்தது. ஒரு சிகரெட் சிறிது உருவப்பட்டு துருத்தி நின்றது. சோர்கின் ஒழியட்டும் அவளிடம் சொன்னான். சாஷாவின் விரல்கள் அந்த சிகரெட்டை உருவுவதற்கு முயல்வதை ஆல்பர்ட் பார்த்து கொண்டிருந்தான். மூட்டுகளின் அசைவுகள் வினோதமாக கொண்ட மெல்லிய நீண்ட விரல்கள். அடுத்து ஜோ ஒரு லைட்டரை நீட்டினான். அது சிறு கொழுந்து நெருப்பை உயர்த்தியது. ஹைடிங்குடன் சேர்ந்து அவர் வாசித்த பிராம்ஸ் 2 இருக்கே, அவன் சாஷாவிடம் சொன்னான். அதை எனக்கு பிடிக்கவில்லை. அவள் புகையை வெளியே ஊதினான். ஏதும் பேசவில்லை. எனக்கு ரிக்டரைத்தான் பூரணமாக பிடிக்கும் ஜோ சொன்னான். ரிக்டரியா? நிஜமாகவா? ஆர்வம் தூண்டப்பட்டு ஆல்பர்ட் கேட்டான். கசானி பிடிக்கவில்லையா? பென்னிக்கு அருகில் தரையில் விழுந்து அமர்ந்த ஜோ ஆல்பர்டின் பக்கம் பார்க்கவே இல்லை. கிளிஃபோர்ட் கர்சான் ஒரு பேடி. என்னது? ஆல்பர்ட் கத்தினான். இதற்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். நீ எதை இப்படி தாழ்த்துகிறாய்? சீர்மையா
அடக்கத்தையா கருக்கையா? என்ன பிதற்றல் இது ஆல்பர்ட் என்றான் ஜோ. நாம் என்ன அதையா செய்ய முயல்கிறோம் இங்கே? சீராகவும் அடக்கத்தோடும் வாசிப்பதையா? என்னோட வாக்கு ஷெர்கினிக்குத்தான். மூலையில் இருந்த பென் சொன்னான், அந்த 1968 ஒளிப்பதிவு. தவறு, ஆல்பர்ட் கத்தினான், அது 1966. இயேசுவே என்றான் ஜோ. பொத்துக்கிட்டு கடை, அது 1968. எங்கிட்ட அந்த இசைத்தட்டு இருக்கு. ஆனால் ஆல்பர்ட் இதற்கு சர்வ நிச்சயத்துக்கும் போய்விட்டிருந்தான். 1968 செர்கின் ஒலிப்பதிவு செய்தது பிராம்ஸ் 1. 1966 பிராம்ஸ் 2 அவர் ஒலிப்பதிவு செய்தார். இதில் சுவாரஸ்யமானது ஒன்றிருக்கிறது. இரண்டையும் விட முன்னால் ஒரு ஒலிப்பதிவு உண்டு, 1948. அது வந்து அவன் தன் கைவிரலை விட்டு விட்டு தொடர்ந்து சொடுக்கினான். ரெய்னர் இசையை தொகுத்தார். அது சரிதான், ரெய்னர். ஆ, ரெய்னரா என்று நக்கலாக கேட்டான் ஜோ. அவனுக்கு கோபமாய் இல்லை, கிண்டல் செய்கிறானா? ஆல்பர்ட் வியந்தான். அதை இனம் காண்பது கடினமாக இருந்தது. சில சமயம் இதற்கு எளிய விடை ஜோவுக்கு தன்னை பிடிக்காதது என்பது என்று அவனுக்கு தோன்றும். அது அவனுக்கு ஒரு பொருட்டாக இருக்கவில்லை. பல ஜனங்களுக்கு அவனை அநேக நேரம் பிடிப்பதில்லை. இந்த மாதிரி கட்டங்களில் வழக்கமாக சாஷா இடைமறிப்பாள். வேற எதையாவது சொல்லி உரையாடல் அடுத்த கட்டத்துக்கு நகர அவர்களின் நட்பு தொடர்ந்து இருக்க வழி செய்வாள். ஆனால் அந்த மாலையில் அவள் சும்மா புகைப்பிடித்த வண்ணம் இருந்தாள். சாம்பல் சரளை கற்களில் விழுந்ததை பார்த்திருந்தாள். ஆல்பர்ட் அவளிடம் சொல்ல நினைத்தான், செர்கினை பற்றி பேசுவதானால் அவர் 1965 மூன்லைட் சொனட்டாவையும் பதிவு செய்திருந்தார். அந்த தகவல்கள் அவனுடைய வாயில் தயாராக இருந்தன. ஆனால் சாஷா திடீரென்று பேசினாள், அவர் செய்தாரே அது. சன்னமாக சோகமாக நிறைந்த வியப்போடு அவள் சொன்னாள். அவர்கள் எல்லோரும் திரும்பி அவளை பார்த்தார்கள். அவள் எதை பற்றி சொன்னாள் என்று அவர்கள் எல்லாருக்கும் துல்லியமாக தெரிந்தது. சோர்கினின் வாசிப்பைத்தான். மோட்சாட்டையும் பிதோமனியும் ஷோபானையும் ரஹ்மானினாஃபையும் பீட்டில் செய்யும் வச்சுக்கிட்டு அவர் செய்து காட்டினாரே அது. செம்மையா இருந்ததில்ல, யாரோ சொன்னான். பிறகு அவர்கள் இருவரும் மட்டும் அந்த மேல் தளத்தில் தனியாக இருக்கும்படி எப்படி ஆயிற்று? ஜோவும் பெண்ணும் எங்கே போனார்கள்? அவருக்கு நினைவிருந்ததெல்லாம் அன்று மாலை அவனும் சாஷாவும் அருகருகே அமர்ந்திருக்கையில் காற்று அடித்து வீசத் தொடங்கியதும் சூழலில் அழுத்தம் திடீரென்று குறைந்தபோது அவளுடைய தலைமுடி பிரமிப்பூட்டும் உருமாற்றத்தை அடைந்து அதன் உரு பெரியதாகி மேலும் அடர்த்தியாகி இன்னும் ஏதோவாகி இருந்தது. அதை விவரிக்க ஏதோ ஒரு வார்த்தை உண்டு, அது அவனுக்கு வசப்படும். இப்போதைக்கு அவன் இரு விரல்களை நீட்டி அதை தொட்டு பார்க்க துணிந்தான். தொடும்போது அது அவன் கற்பனை செய்தபடி இருந்ததா என்று பார்ப்பது அவன் உத்தேசம். மென்மை, உலர்ந்த லேசுத்தன்மை. சகிக்க முடியாததா இருக்கா? அவள் தீர்மானமாக கேட்டாள். இல்லை அது. ஒரு சுருளை தன் கட்டை விரலில் உரசினான். அந்த வார்த்தை தெளிவாயிற்று. சுருட்டையாயிருக்கு. அதை அவன் திருப்தியோடு சொன்னான். அவள் ஏன் தன் கைகளை தலைமேல் அழுத்தி பிடித்து கொண்டு அவனை பார்க்க ஒரு தீவிரமான நெருக்கத்தை உணர்த்தும் பார்வையை வீசினாள்? அது ஏன் அத்தனை மனக்கசப்பை காட்டியது என்று அவனுக்கு புரியவில்லை. கடவுளே, நான் இதை வெறுக்கிறேன், வெறுக்கிறேன், எப்போதுமே இதை வெறுத்தே வந்திருக்கிறேன் என்று குமுறினாள். வெறுத்தியா? எதை என்று நிதானத்தோடு கேட்டான். என் முடியை, என் வாழ்க்கையை. ஏன் சாஷா என்றான். புரிந்து கொள்வதை நோக்கி ஒரு சிறு எட்டு எடுத்து வைத்திருந்தான். நீயும் அங்கேதானே இருந்தே, நீ கேட்டே இல்ல. நான் வெத்தாயிருந்தேன். நீ வாசித்தது நறுவிசாத்தான் இருந்தது. அது சரி, நறுவிசாமே, நறுவிசேனு எதுவும் கிடையாது. அப்புறம் இது என்று தொடர்ந்தாள். தன் தலைமுடியில் ஒரு பிழியை கையில் பிடித்தபடி, என் அம்மா இதுக்கு ஏதாவது செய்யினு எப்ப பார்த்தாலும் என்ன தொல்லை செய்யறா. ஆனா நான் என்ன செய்ய முடியும்? என் தலையில இருக்கிற முடி இது. என்னவோ எப்படியோ போகட்டும், ஒன்னும் செய்யறதுக்கு இல்ல. எதுவுமே பொருட்டே இல்ல. நேரம் ஆயிடுத்து. என்னோட சொப்பனத்துக்கு ஒரு முடிவு கட்டணும். சான் பிரான்சிஸ்கோவுக்கு திரும்பி போகணும். சான் பிரான்சிஸ்கோவில் என்ன இருக்கு? அவள் இருக்கா?
என் அம்மா என்னோட மாற்று அப்பாவோடும் மாற்று சகோதரியோடவும் இருக்கா. ஒலிவியா அவ என்னோட மாற்று சகோதரி. நடனமாடுகிற ஒலிவியா. ஏன்னா நாட்டியம் ஆடுறது அத்தனை சத்தமில்லாத வேலை. அவள் அவனை ஒரு தடவை பார்த்தாள். நான் என்ன சொல்லி கேட்டிருக்கேன், உனக்கு இது புரியாது. ஆல்பர்ட் ஓமுக்கு இதெல்லாம் எப்படி புரியும்? புரியும், நீ ஒரு நட்சத்திரம். தன்னை பற்றி அவள் சொன்னதை அவன் ஏற்றுக்கொண்டான். அது வியப்பு கொடுக்கவில்லை, ஆனால் அவனிடம் தற்பெருமை உணர்வை எழுப்பவில்லை. மாறாக அந்த காற்றிலும் பம்மென்று விருந்த முடியிலும் ஒருவாறாக தன் இயல்பை இழந்து சிறிதாகி இருண்டு போயிருந்த அவள் முகத்தை நாடுபவன் ஆக்கியது. அவளுடைய கண்கள் சாம்பல் நிறம் கொண்டிருக்கவில்லை, பச்சையாக இருந்தன என்று கவனித்தான். அவள் உதடுகள் வெடித்திருந்தன. அவளுடைய முடியை பற்றி ஜாகிரதையாக சொன்னான். இது ரொம்ப அழகாயிருக்கிறதாகத்தான் நான் எப்பவுமே நினைச்சு வந்திருக்கேன். இதற்கு ஒரு தாக்கம் இருந்தது. யாரு, நானா? அழகாயிருக்கேனா? திடீரென்று உஷாராகியவள் கேட்டாள். நான் அழகாயிருக்கேனா? அவள் இரண்டாவது தடவை அழகு என்று சொல்லி சொன்னபோது அவள் முகம் மாறியது, திறந்து விரிந்தது. ஆனால் கொஞ்சம் நம்பிக்கையின்மையை காட்டும் கோணலும் அதில் தெரிந்தது. சரியாக சொன்னால் நான் சொன்னது அதில்லை என்று ஆல்பர்ட் நினைத்தான். சரியாக பொருந்தாத முடிவு அவளுடையது. அவன் சொன்னது அது அழகாயிருக்கிறது என்று, அதற்கு வேறு பொருள். உண்மையாக சொல்வதானால் அவள் அப்படியா இல்லையா என்று அவனுக்கு சொல்ல தெரியவில்லை. அதாவது அழகா என்பதை பற்றி. இந்த விஷயங்களில் தன்னுடைய தீர்மானங்களில் அவனுக்கு அதிக நம்பிக்கை இருக்கவில்லை. தன் செவித்திறனைத்தான் அவன் நம்பினான். இதை செய். தன் கைவிரல்களை அவன் முன் விரித்தபடி அவள் திடீரென்று கட்டளை பிறப்பித்தாள். அவன் செய்தான். உனக்கு நல்ல கைகள் என்றாள். உனக்கும் நல்ல கைகள் தான். அவளை நகலெடுத்து சொன்னான். பொய்யன். அவள் புன்னகைத்தாள். அவள் தன்னுடைய விரல்களை அவனுடைய விரல்களிடையே நுழைத்து பின்னினாள். இப்போது அவர்கள் கை கோர்த்து கொண்டிருந்தார்கள். அவனுடைய கைகளை தன்பால் இழுத்து அவனருகே வர பயன்படுத்தினாள். மிக அருகில் இருந்ததால் அவள் முகம் உருத்தெளிவற்று மசமசப்பாக ஆனது. ஜோ என்ன ஆனான்? அவன் அதை எப்படியோ சொல்லிவிட்டான். ஜோ, ஜோ டொரெஸா? அவள் வியப்புற்று பின்னே தள்ளி அமர்ந்தாள். பிறகு வாய்விட்டு சிரித்தாள். ஏதாவது சிரிப்பூட்டுவதாக இருந்தால் எங்கிருந்தோ பீரிட்டு கொண்டு வரும் உண்மையான அற்புதமான சிரிப்பு அது. அப்படியா நீ நினைச்சே? ஜோவும் நானும் வெறும் சிநேகிதர்கள். தொடர்ந்து மற்றதெல்லாம் சும்மா சாதாரணம். அந்த குணத்தால தான் நாங்கள் சிநேகிதர்களாக இருக்கோம். சிநேகிதர்கள் பொதுவாக அப்படித்தான் பழகுவாங்க. அதாவது, அவள் முகத்திலிருந்து அந்த நேர்மையான பார்வை விலகியது. அவள் தன் கண்களை சுருக்கிக் கொண்டாள். அவனுடைய தோலுக்கு கீழே இருக்கும் எல்லா உணர்வுகள் ஊடாகவும் மின்சார தாக்கமாக ஓர் உருத்தல் பிரவாகித்தது. ஆனால் அது குறித்த தகவல் அவனுடைய புத்தியை மெதுவாகத்தான் அடைந்தது. அந்த பீரிட்ட உணர்ச்சிக்கு காரணம் அவளுடைய வெட்டப்பட்ட நகங்கள். அவனுடைய முழங்கையிலிருந்து மணிக்கட்டு வரை லேசாக பயணித்திருந்ததுதான். இது சரியா இருக்கா? அவள் கேட்டாள். தான் தலையசைத்தோமா அல்லது தலையாட்டி மறுத்தோமா என்பது அவனுக்கு தெரியவில்லை. அவளுக்கு பின்னால் நகரத்தின் மரங்களின் உச்சிகளையும் வானம் இருண்டு வருவதையும் அவன் பார்த்தான். பென் சொன்னது சரி. அவன் சொன்னான், மழை பெய்ய போகிறது. இதற்கு அவளுடைய பதிலும் அவனுடைய கையில் சுண்டு விரலையும் கட்டை விரலையும் பற்றி கொண்டு அவனை அவளிடம் இழுத்து அவனுடைய உள்ளங்கையை அவளுடைய நழுவு மாடையின் கீழிருந்து பழுவாக இருந்த மேட்டின் மீது அழுத்தியதுதான். தன் உள்ளங்கையின் குழியில் சற்றே மையத்திலிருந்து அகண்டிருந்த முடிச்சை அவன் உணர்ந்தான். சிறு உருண்டை, முளை காம்பு. இது எப்படி இருக்கு? அவள் கேட்டாள். அவன் என்ன சொல்ல முடியும், என்ன சொல்ல வேண்டும்? இது இப்ப இது அது நடக்கிறது. அவன் நினைத்தான், தனக்கு தைரியம் கூடி வருகையில் துன்பமும் கூடுவதாக உணர்ந்தான். அவளுடைய ஆடையின் நீளம் ஒரு பிரச்சனையை என்பது கவனிப்புக்குள் வந்து போய்க் கொண்டிருந்தது. அவள் எழுந்திருக்க முயன்ற போது அது முழங்கால் அருகே அல்லது அவளது குதிகாலின் கீழ் அல்லது அவளுடைய காலனியின் முன்முனையில் சிக்கிக் கொண்டு இழுபறி நிலையில் இருந்தது. பிறகு தளர்ந்து அவனுக்கு நுழைவுக்கு இடம் தராமல் தடுத்தது. அவளுடைய புரிதலையும் அத்துடன் அவள் செய்த சோதனைகளையும் அவளுடைய உறுப்புகளில் அவள் மேற்கொண்ட சிறு மாற்றங்களையும் அவன் உணர்ந்திருந்தான். அவளுடைய காலனியின் குதிகால் கற்களில் எழுப்பிய சரக் சரக் என்ற ஒலி அவனுக்கு கேட்டது.
அப்போது அவள் அவன் முன் மண்டியிட்டு அமர்ந்திருந்தாள். அவளுடைய ஆடை முழங்காலுக்கு மேல் உயர்த்தப்பட்டிருந்தது. அவனுடைய கையை ஆடையின் நுனித்தையலை தாண்டிய சுருக்கப்பட்டிக்கு அடியே கொண்டு போனாள். அந்த இரண்டு குறுகிய பகுதிக்குள் அவளுடைய தொடைகள் மீதாக அவனுடைய உள்ளங்கை படர்ந்து போன போது அவளுடைய தோளில் இருந்த புல்லரிப்பு குமிழ்களை அவன் உணர்ந்தான். அந்த மனக்காட்சி கிட்டியதும் அவனுக்கு ஒரு அதிர்வு எழுந்தது. குமட்டல் உள்ளே துவங்கியது. வேண்டாம், தனக்குள் அவன் உறுதியாக சொல்லிக் கொண்டான். கூடாது. தன் கவனத்தை திரும்ப பெற முயற்சி செய்தான். அதை கையாளக்கூடிய இடத்திற்கு கொணர பார்த்தான். ஆனால் அவளுடைய தோளின் இழைவு அவனுடைய கற்பனையை பீடித்திருந்தது. காய்ந்த பொருக்கில் இருக்கும் உண்டு முடிச்சுகளை வரிசையும் பத்தியுமான பிரெயில் எழுத்துகளோடு இணைத்து பார்த்தான். சூரல் பெரணியின் அடிப்புறத்தில் இருக்கும் நுண்ணுயிர் விதைகளைப் போல இது எங்கே போகிறது என்று அவனுக்கு தெரிந்திருந்தது. தன் மூச்சை கட்டுப்படுத்த முயன்றான். கோபத்தாலோ அல்லது இந்த நிலையை தாங்க முடியாத அவஸ்தையாலோ தன் கையை ஆழமாக நுழைக்க முயன்றான். எலாஸ்டிக் பட்டைக்கு உள்ளே கட்டை விரலை நுழைத்தான். அது மெல்லிய துணிக்கு கீழே இருந்த முள்ளான முடியில் உரசியதை உணர்ந்தான். அவளுடைய முழங்கால் கிடுக்கி பிடியாக மூடிக்கொண்டு அவனது கையை சிறைப்பிடித்தன. மறுபடியும் அவன் கூடுதலான இடைவெளியை காற்றை விலகலை கேட்கும் அவசர உந்துதல் எழுவதை உணர்ந்தான். தயவு செய் வேண்டாம். அவன் தானாக இருக்கவும் எல்லாவற்றையும் மறுமுறை அளந்தெறியவும் அவனுக்கு ஒரு சில கணங்கள் அவள் கொடுக்க மாட்டாளா? மாறாக அவள் கைகளை அவனுடைய கழுத்தின் பின்புறம் சுற்றி பிடித்தாள். அவளுடைய கால்கள் சிறு ஒலியோடு பிரிந்தன. பின்வாங்கும் அவனுடைய கை அவளுடைய தொடைகளில் அவனால் பார்க்க முடியாதபடி இருந்த சிறு முடிச்சுகளை ஸ்பரிசத்தால் உணர்ந்தது. முகத்தின் பரப்பில் இருந்த பெரியம்மை கொப்பளங்கள் போல உயர்ந்தவையா அவை? சோழ கொண்டையிலிருந்து முத்துகளை உதிர்த்த பின் எஞ்சும் தட்டையின் வெற்றிடக் குழிகளா? அவளுடைய திறந்த வாய் அவனது வாயை நாடி வந்தது. சுவையின் உப்பும் தயிரும் இரும்பின் துருவும் கிட்டின. அவர்களுடைய பற்கள் இழித்தன. அந்த சகிக்க முடியாத இடிப்பொறி மண்டைக்குள் மூளையில் கேட்டது. பிறகு அங்கு அந்த நாக்கு. யாருடைய நாக்கு? அசைந்து துழாவி ஏதோ அவனுடைய தொண்டையில் காற்று போகும் பாதையை எட்டி விடுவது போல இயங்கியது. அவளிடமிருந்து விடுபட வேண்டிய அவனுக்கு எழுந்த விருப்பம் அத்தனை வெளிப்படையாகவும் ஆக்ரோஷமாகவும் இருந்ததால் அவன் திமிரி கொண்டு விடுபட்டான். அவள் பின் தள்ளப்பட்டு கீழே சாய்ந்தாள். அவன் அதை பற்றி ஏதும் அக்கறை கொள்ளவில்லை. அவனுக்கு குமட்டல் எகிரி வந்தது. அவன் பதட்டத்தால் ஓட்டப்பட்டிருந்தான். அதன் உச்சியில் அருவறுப்பு மிகுந்திருந்தது. மேலே உச்சிக்கு சென்று சரண்டு கீழிறங்கிய உணர்வுகளால் அவன் மூச்சு விட திணறினான். வயிற்றிலிருந்து பொங்கி வந்ததை ஓக்காளித்தான். அது அங்கே அவர்களிடையே தரையில் சிதறியது. அவன் உள்ளிருந்து வெளியேறியது அது அவனுடைய வாக்கு மூலம். அவள் அவனை மூட்டமான முகத்தோடு ஒரு பார்வை பார்த்தாள். ஒரு புன்னகையின் சிறிய தோற்றம் இருந்தது. உடனே பொங்கிய கண்ணீர். தன் முடியை காதுகளுக்கு பின்னே ஒதுக்கி ஒழுங்கான அமைப்பாக்கினாள். ஆனால் அந்த சுருள் உடனடியாக விடுபட்டு ஆடியது. அதற்கு பிறகு அவள் எந்த செய்கையும் செய்யவில்லை. படிக்கட்டுகளை அடைய திறந்திருந்த கதவு வழியே ஓடிப்போனாள். தனிமையின் பிரம்மாண்டமான விடுதலை உணர்வில் அவன் நின்றான். அப்போது மழை பெய்ய தொடங்கியிருந்த போதும் அந்த மொத்த கட்டடத்தின் ஆறு தள படிக்கட்டுகளையும் கடந்து தரைத்தளத்தை அடைய அவளுக்கு அவகாசம் கொடுத்தான். அந்த மாத இறுதியில் அவர்கள் பட்டப்படிப்பை முடித்து பிரிந்து போனார்கள். அவர்களுக்கு பண்டிதர்களின் வகுப்புகள் வேறேதும் இருக்கவில்லை. கூரைத்தளத்தில் மறுபடி அவர்கள் சந்திக்கவில்லை. ஆல்பர்ட்டும் சாஷாவும் அந்த இரவை பற்றி பேசவே இல்லை. இன்னும் சொன்னால் அவர்கள் பேசவே இல்லை. பட்டமளிப்பு விழாவை ஒட்டிய நடவடிக்கைகளால் விருந்துகள், இசைக்கச்சேரிகள், ஊர் திரும்ப எல்லாவற்றையும் எடுத்து கட்டுதல், விடைபெறும் சந்திப்புகள், ஒருவரை ஒருவர் தவிர்ப்பது எளியதாகவே இருந்தது. பிற்பாடு பென்னிடமிருந்து அவள் முன்பு சொன்ன மாதிரியே சான் பிரான்சிஸ்கோவுக்கு திரும்பிவிட்டாள் என்று தெரிந்து கொண்டான். ஆல்பர்ட்டுக்கு ஆறுதலாக இருந்தது. ஜூன் மாதம் ஒரு நாள் ஆல்பர்ட்டும் பென்னும் $1,800 ஜோ வாங்கியிருந்த ஒரு காரில் அவனுடைய பொருட்களை ஏற்ற உதவினார்கள். ஆஸ்டின் நகருக்கு போகவிருந்த ஜோ எத்தனை சுற்றி போக முடியுமோ அத்தனை தூரம் ஓட்டி போகும் பாதையை தேர்ந்தெடுத்திருந்தான். அங்கே அவன் இசைக்குழுக்களை வழி நடத்துபவராக ஆக பயிற்சி தரும் துறையில் முதுநிலை படிப்பை தொடரவிருந்தான். வெப்பம் ஊடுருவாத ஒரு பெட்டி நிறைய கேசட்டுகளை சேமித்து அதை பயணியின் இருக்கையில் வைத்து கொண்டிருந்தான். பொருள் வைக்கும் இடத்தின் கதவை அடித்து சாத்திய பின் ஜோ ஆல்பர்ட்டை நோக்கி திரும்பினான். நடந்ததை மறப்போம்
என்றான். இருவரும் கை குலுக்கினார்கள். ஆல்பர்ட் அந்த கார் தெருக்கோடிக்கு போய் ஜார்ஜ் வாஷிங்டன் பாலத்தை நோக்கி போகும் திசையில் பிராட்வேயில் திரும்புவதை பார்த்திருந்தான். சில நாட்கள் கழித்து பென்னும் போனான். முதுநிலை படிப்புக்கு விண்ணப்பிக்க அவசியமான ஜிஆர்இ பரீட்சைக்கு தயார் செய்ய சிகாகோ நகருக்கு போனான். எல்லாரும் போய்விட்ட பிறகு ஆல்பர்ட் பூரணமான லைப்பை பெற்ற காலகட்டத்தில் புகுந்திருந்தான். வான் கிளைபர்ன் போட்டி உன் 3 வருடங்களில் வரவிருந்தது. ஒவ்வொரு வார நாள் காலையிலும் அவன் 2 பைகளை சுமந்து போவான். அவற்றை தோள்களில் குறுக்காக போட்டுக்கொள்வான். ஒவ்வொரு தாளிலும் ஒரு கைப்பிடி நாடா இருக்கும். அந்த எக்ஸ் தன் மார்பின் பாரமாக அழுந்தியிருக்க வளைகுடா பக்கம் இருந்த தனது பழைய வீட்டிலிருந்து கிளம்புவான். சில சமயம் அது ஞாயிறாக இருந்தால் அங்கு காரை நிறுத்தும் கான்கிரீட் தளத்தின் நடுவில் முளைத்திருக்கும் புட்களிலோ அல்லது அதன் பக்கவாட்டில் இருந்த புல்வெளியிலோ தன் புல் வெட்டும் எந்திரத்தை வைத்து அவனுடைய அப்பா புல்லை வெட்டுவதை பார்க்க நேரும். அவனும் அவன் அப்பாவும் முறையாக கை உயர்த்துவார்கள். ஒருவரை ஒருவர் கடப்பதை அங்கீகரிக்கும் சைகை அது. ஆல்பர்ட் புல்லை வெட்ட வேண்டும் என்று எந்த எதிர்பார்ப்பும் அங்கு இல்லை. அது ஒருபோதும் இருந்ததில்லை. லாங் ஐலண்ட் ரோட் LIRR ரயிலை பிடித்த கேந்திரமான பென் ஸ்டேஷனுக்கு அவன் போகையில் தினசரி வேலைக்கு போகும் ரயிலில் பயணிகள் போலத்தான் அவன் சென்றான். 2 முழுநீள இசை நிகழ்ச்சி, 2 கான்சர்டோக்கள், ஒரு பியானோ குவிண்டட் ஆகியனவற்றுக்கு அவன் தயாரிக்க வேண்டி இருந்தது. அவனுடைய பழைய மாணவ அடையாள அட்டை அவனுக்கு பல்கலைக்குள் செல்ல உதவி செய்தது. ஆனால் இப்போது அவனுக்கு அதிகம் பெயர்களை தெரிந்திருக்கவில்லை. ஒரு பயிற்சி அறையை அவன் பிடித்து கொண்ட பின் கழிப்பறைக்கு கட்டாயம் போக வேண்டியிருந்தாலொழிய அவன் அந்த அறையை விட்டு வெளியே போவதில்லை. அப்போது கூட வரும் உந்துதலை பொருட்படுத்தாமல் மேலே பயிற்சியை நடத்துவது சில சமயம் அவனுக்கு முடிந்தது. அவனுடைய பையில் புத்தகங்களை தவிர 3 புட்டிகளில் தண்ணீர், சுவை கூட்டும் எந்த உதவி பொருளும் இல்லாத வான்கோழி இறைச்சி, 4 சாண்ட்விச்சுகள், வீக்கங்களுக்கு சிகிச்சைக்கு ஆஸ்பிரின், மக்னீசியம் சேர்க்கை பொருட்கள், ஒரு வாழைப்பழமோ அல்லது ஆப்பிளோ மற்றும் கொரிய சக்தி பானமான பாக்கஸ் டி. தன்னுடைய முன்னாள் ஆசிரியரை வாரம் ஒரு தடவை ஞாயிறுகளில் சந்திப்பதை தொடர்ந்தான். அது ஆஸ்திரேலியாவில் இருந்த சோர்கினின் அலுவலகத்தில் நடந்த சந்திப்பு. அவர்களின் உறவு இப்போது மாறிவிட்டிருந்தது. அவனுடைய ஆசிரியர் பழுப்பு கம்பளி ஸ்வெட்டரும் சிப்பர் காலனிகளும் அணிந்தபடி அவனுக்கு கதவை திறப்பார். ஆல்பர்ட் உள்ளே நுழைகையில் அழுக்ககத்தில் பொறித்த மீனின் வாடை நிரம்பி இருக்கும். பக்கவாட்டு மேஜை ஒன்றின் மீது அவருக்கான கட்டணத்தை அவன் வைப்பான். அவன் வேலை பார்த்த கடையில் கிட்டிய 20 டாலர் நோட்டுகளில் நல்ல நெறியில் இருந்தவற்றை அவன் அம்மா வாரம் பூராவும் சேகரித்து கொடுத்த 120 டாலர்கள் அவை. அந்த பாடங்கள் மிக நீண்ட நேரம் நடந்தன. அநேக நேரம் இரவு உணவுக்கான நேரத்தை தாண்டி போகும். ஆல்பர்ட் சில நாட்களில் அந்த அடுக்ககத்தில் எங்கோ மரியாதை தெரிந்தவளாக உழவும் சோர்கினியின் மனைவியின் இருப்பை உணர்வான். சோர்கின் அப்படி ஒரு நபர் இருப்பதை பற்றி பேசியதே இல்லை. ஒரு மாலையில் போட்டிக்கான நாள் நெருங்கி வருகையில் அவன் மெஃபிஸ்டோ வால்ஸ் இந்த சாகித்யத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். ஓரிடத்தில் ஃபோர்ஸா என்று குறிக்கப்பட்ட பகுதியை எட்டிய போது அந்த பெக்ஸ்டைன் பியானோவிலிருந்து பலமான நீங்கரிப்பு கேட்டது. அவனும் சோர்கினும் உயர்த்தப்பட்ட பியானோவின் மேல்மூடிக்கு அடியில் தலையை நீட்டி அந்த ஒலி ஏன் வந்தது என்று கண்டுபிடிக்க முயன்றார்கள். தங்கத்தாலான அடிப்பலகையை சுடிகூட்டும் கம்பிகளை, ட்ரிபிள் கம்பிகளுக்கு மேல் பாஸ் ஒலிப்புக்காக இழுத்து கட்டப்பட்ட கம்பிகளை, ரோமத்தால் பின்னப்பட்ட சிவப்பு நாடாவை என்று ஒவ்வொருடமாக சோதித்தனர். பின் சோர்கின் ஆல்பர்ட்டை நோக்கினார். அந்த நோக்கு அவனுடைய வயதான ஆசிரியருடன் சேர்ந்து அவர்கள் பார்த்து கொண்டிருப்பனவற்றை மெச்சி நோக்க தூண்டும் அழைப்பு என்று அவனுக்கு தெரிந்தது. நீண்ட இழை மேப்பிள் மரம் என்றார் சோர்கின் சுட்டியபடி. பழைய சிட்காஸ் ப்ளூஸ் மரம், வார்ப்பு இரும்பு, நிக்கல், 18 அடுக்குகள் எப்படி ஒட்டி கொண்டிருக்கின்றன பார். அது யூரியா ரசின் ஒட்டு பசை. இதற்கு முன்னால் ஒரு காலத்தில் இதுவே மிருக தோள்களிலிருந்து காய்ச்சிய ஊன் பசையாக இருந்தது. அவர் கம்பிகளின் மேல் தன் கையை தடவினார். எக்கிரும்பு, கூடவே செப்பு கம்பியில் சுற்றிய எக்கிரும்பு. இப்ப இங்கே பார் என்றார் அவர். இது அத்தனை சிறப்பு காஷ்மீர் கம்பளம். அவருடைய வியப்பை பார்த்து அவர் சிரித்தார். ஆமாம்,
காஷ்மீர் திருப்பு முனைகளுக்கு அதை பயன்படுத்துகிறார்கள். அவர் தன் தடியான நீண்ட விரல்களை இடவலமாக அசைத்தது பாடபோதனை இன்னும் முடியவில்லை என்பது போல இருந்தது. பிறகு ஏதோ ஒன்றை கண்டார். அடிப்பலகை வரை கையில் இருந்த தங்க பேனாவை நீட்டி அதால் கொக்கி உடைந்து மெல்லிய தங்க கை வளை ஒன்றை மேலே தூக்கினார். அதுதான் அந்த ரீங்கரிப்புக்கு காரணம். ஐயா அனுஷ்கா என்றார் சோர்கின். ஆனால் அதில் பாசம் தெரிந்தது. அனுஷ்கா என்பது அவரது மனைவியின் பெயரா என்று ஆல்பர்ட் யோசித்தான். வான் கிரைபர்ன் போட்டிக்கு முந்தைய அந்த 3 வருடங்கள் நினைத்து பார்க்கையில் அவை காலம் கடந்து சென்ற வருடங்கள் என்றே தோன்றவில்லை. மாறாக அவை அவன் இருப்பதற்கு கொடுக்கப்பட்டிருந்த இடம் என்பதாக தோன்றியது. அப்போது காலம் இருந்திருந்தால் அது மீட்டர்களிலும் மெஷர்களிலும் பொதிந்திருந்தது, அல்லது உடல் தம்பை படிப்படியாக மேம்படுத்துவதில் இருந்தது, அல்லது சிறிது சிறிதாக மெதுவாக ரகசியமாக வாசிப்புக்கு தக உடல் வளைந்து கொடுக்க கற்பதில் இருந்தது. அந்த வருடம் அவனுடைய கைவிரல் விரிவு 9.2 அங்குலங்களை எட்டியது. கீழிறக்கத்தில் திரும்ப திரும்ப 10வது சுரத்தை அவனால் எட்ட முடிந்தது. போட்டியை பற்றியோ அதில் வென்றால் என்ன அடைய முடியும் என்பனவற்றை பற்றி அவன் யோசிக்கவில்லை. பரிசு பணம் அல்லது இசைப்பதற்கு வரக்கூடிய ஒப்பந்தங்கள் அல்லது அமெரிக்காவில் கச்சேரிகளுக்கான சுற்றுப்பயணம் ஆகியன பற்றியும் அவன் எண்ணவில்லை. தன் வருங்கால தொழில் வாழ்க்கை பற்றியும் யோசிக்கவில்லை. அந்த வார்த்தையே தொழில் வாழ்க்கை என்பதே அவனுடைய நோக்கங்களை பற்றிய பெரும் தவறான புரிதல் என்று அவனுக்கு தோன்றியது. அவன் சாஷாவை பற்றியும் எண்ணவில்லை. சில நாட்களில் நாளின் இறுதியில் ஒலிச்சத்தம் கொண்ட மரப்பெட்டி போன்ற அந்த பயிற்சி அறையில் காதுகளில் ரீங்கரிப்பு இன்னும் இருக்கையில் தனக்கு விரைத்துக் கொள்வதை உணர்வான். தான் அதிலிருந்து விடுதலையை பெற முயற்சி செய்பவன் அதற்காக சாண்ட்விச்சுகளை வைக்கும் காலிப்பையை திறந்து முன்னே பிடித்துக் கொள்வான். அது தனக்கில்லாமல் யாருக்கோ நடப்பது போல அவனுடைய விருப்ப இயக்க தசைகளின் களைப்பால் அவனுடைய கைகள் நடுங்க பசியையோ தாகத்தையோ தீர்ப்பது போல அதையும் தீர்த்து விடுவித்துக் கொள்வான். பிறகு லேசாக சூடாக்கி வெண்மூட்டமாக தொங்கும் அந்த பிளாஸ்டிக் பையின் ஜிப்பை இழுத்து மூடுவான். வெளியே போகும்போது அவன் எடுத்து போக வேண்டிய குப்பைகளோடு சேர்த்து வைப்பான். அவனுடைய கற்பனையெல்லாம் வேற எங்கேயோ இருக்கும். 1999 அவனின் இந்த கூட்டு வாசத்திலிருந்து வெளியேறி அந்த போட்டியின் இறுதி சுற்றுகள் நடக்கவிருக்கும் ஃபோர்ட் பர்த் நகருக்கு போக ஒரு விமானத்தை பிடிக்க பயணம் துவங்கிய போது அவனுக்கு 24. தான் 23 வயதிலோ 22 வயதிலோ இருந்ததாக அவனுக்கு நினைவே இல்லை. அவனை விருந்தாளியாக பராமரிக்கவிருந்த வீட்டுக்கு 2 பெட்டிகளோடு வந்து சேர்ந்தான். அவற்றை கட்டிலில் படுக்கை மீது இருந்த கட்டத்தையில் போட்ட ரஜாய் விரிப்பின் மீது வீசி தூக்கி போட்டான். முதல் பெட்டியில் அதை அவனுடைய அம்மா கட்டியிருந்தாள். அவனுடைய மற்ற துணிகளோடு 2 கருமை நிற கம்பளி சூட்களும் வாடகைக்கு எடுத்த டக்ஸீடோவும் இன்னும் பிளாஸ்டிக் கிளிப்புகள் எடுக்கப்படாத மடிப்போடு இருந்த புதுச்சட்டைகள் சிலதும் இருந்தன. 2வது பெட்டியில் அவனுடைய இசை புத்தகங்கள் இருந்தன. அந்த பெட்டியை திறந்து பார்த்தான். அதில் மழை மேகத்து நீல நிறத்தில் இருந்த புத்தகங்கள் பட்டேல் சன்ஸிலிருந்து வாங்கியவை. அவை சாகித்யங்கள், இசை தொகுப்புகள் ஆகியவற்றை படைத்தவர்களின் இசை குறிப்புகளை அப்படியே பிரதியெடுத்த புத்தகங்கள். அந்த கடை 56 தெருவிலிருந்து ஒரு பழைய வீட்டில் இருந்தது. அங்கிருந்த கணக்கர்கள் நூலர்களை போன்றவர்கள். புத்தக விலைகள் அட்டைகளில் ஒரு மூலையில் குறிக்கப்பட்டிருந்தன. அவை ஒருபோதும் டாலர் விலைகள் கொண்டவை அல்ல, மாறாக அடக்கமாக புள்ளிகளால் குறிக்கப்பட்டிருந்தன. அப்புத்தகங்கள் அங்கு புழங்குபவர்களிடையே இருந்த ஒரு புரிதலால் உருவான குழுமத்தை சுட்டி காட்டின. அந்த இசை குறிப்புகளை யாரோ துணியைப் போன்ற தனிமனான காகிதத்தில் கட்டமைத்திருந்தார்கள். அது சற்று ஈரமாக கூட இருப்பது போன்று தெரிந்தது. அந்த யாரோ முதலட்டையின் மீது விலையை குறிக்க விருப்பமில்லாதவராகவும் தெரிந்தார். இந்த புத்தகங்கள் அவனை ஆசீர்வதிக்கப்பட்டவன் போல உணரச் செய்தான். எது நடந்தாலும் என்ன, வெற்றியோ தோல்வியோ தொடரும். ஏர்டெக்ஸ்ட் என்பது மூலக்கதையின் வர்ணனை. இந்த புத்தகங்களை பற்றிய விக்கிபீடியா விளக்கம் இது: A printed version intended to reproduce the original intention of the composer as exactly as possible without any added or changed material. அதாவது எந்த இடைச்செருகல்களும் இல்லாத பிற்சேர்க்கைகளை தவிர்த்த புத்தகங்கள். ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.